ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்னஸ் ப்ரொபோசலுங்கிற ஒரு லவ் காமெடி ட்ராமாவோட எபிசோட் ஒன்றை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 10 நாளில் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியை ரீச் பண்ணியாச்சு. இவ்வளோ சீக்கிரமாக 1K ஃபேமிலி வரோன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் அது நடந்திருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் இந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி வளர்ந்துருக்கு. இது அப்படியே இந்த லெவலே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்மளோட ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிடும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரி வாங்க, பிஸ்னஸ் ப்ரொபோசல் எபிசோடு 1 போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க, அவன் வந்து ஏர்போர்ட் நடந்திருக்காங்க. போக போக கேக்க பாக்குறா, கேக்கல வேற யாரு பேரும் போட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோனி உஷாராயிட்டு அப்படியே நிக்க போ
போகிறான். அவ கால் தடுமாறி டக்குன்னு நம்ம மின்ஹூ மேல கிட்டிக்க அந்த கேக் அவ்வளவுதான் அப்படியே நஞ்சு போயிடுது. அப்புறம் காட்டுறாங்க மின்ஹூ ரெஸ்டாரண்ட் ஒரு கப்புள்ஸ் வந்திருக்காங்க, அவனோட லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பையன் தான் செயின் வாங்கி கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு இவளோட ஃப்ரெண்டு வந்து தப்பா இவள்கிட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மின்ஹூ நம்ம ஹீரோனியும் பேசிட்டு இருக்க, அப்ப மின்ஹூ வந்து நம்ம ஹீரோனியை பார்த்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு இது உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சிங்கரோட கான்சர்ட் டிக்கெட், அதுல வந்து மொத்தம் ரெண்டு டிக்கெட் இருக்கு, அதனால உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கூட்டிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோனியும் அதை அப்படியே வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துட்டு அந்த டிக்கெட்டையே பாக்குறா. மனசுக்கு பிடிச்சவங்களா, உன்னை தானே எனக்கு பிடிச்சிருக்கு, அதை கூட உன்னாடி புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அதோட இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவோட தாத்தா வந்து அவனை வந்து சமாதானம் பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இருந்தாலும் அவன் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம தாத்தாக்கு வந்து லைட்டா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு அங்கேயே உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அங்க போயிட்டு தாத்தா ஹாஸ்பிட்டல் அப்படியே சீரியஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, எனக்கு வந்து சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என் பேரை வந்து நான் சொல்றதை ஒத்துக்கவே மாட்டான், அதனால தான் வந்து எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வருது, அதனால நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் அட்டாக் போட நம்ம ஹீரோவும் அவர் வந்து பொய் சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரி சரி ரொம்ப நடிக்காதீங்க ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதோட நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, அவங்க ஹோட்டலையும் வீட்டையும் வந்து ஒரே இடத்துல தான் வச்சிருப்பாங்க, அவங்க ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல இன்னொரு ஹோட்டல் இருக்கும், அவனுக்கும் இவங்களுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஆளு நம்ம ஹீரோனியோட தம்பி லைட்டா தள்ளி விட்டுற, கோவப்பட்டு நம்ம ஹீரோனியும் அவனை பயங்கரமா அடிச்சிருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோனியோட அம்மா வந்து ஹீரோனியை பயங்கரமா திட்டிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோனியும் இந்த கோவம் எல்லாம் உங்கள்ட்ட தான் வந்துச்சு, எனக்கு என் பத்திரி அதுமா கூட என்ன திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்ல சோகமா போய் உட்காந்துக்கிறார். அதோட அன்னைக்கு நைட்டு சாப்பிடறதுக்காக நம்ம ஹீரோ வருவோம், அங்கதான் தாத்தாவா இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், மிஸ்டர் பார்க்க பத்தி ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம தாத்தாவோ என்ன விஷயம்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ சொல்லுவான், மிஸ்டர் பார்க் வந்து நம்ம கம்பெனில பெரிய பொறுப்புல இருக்கறனால அவர் நமக்கு தெரியாம நல்லா ஏமாத்துறாரு, அதனால நான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம தாத்தாவோ லைட்டா ஷாக் ஆயிடுறது. என்னன்னா நம்ம தாத்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் தான் வந்து மிஸ்டர் பார்க், அவர் வந்து சொல்லியிருப்பாரு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவரோட பையனை வந்து நல்லபடியா நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்படி அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண சார் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல அவர் கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்ல அப்ப தாத்தா ஒரு கண்டிஷன் போடுவாரு. சரி ஓகே, என் ஃப்ரெண்டு கொடுத்த ப்ராமிஸ் நான் பிரேக் பண்ணனா நான் கேட்கிற உடனே நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ என்னன்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, நான் உனக்காக செலக்ட் பண்ற பொண்ணுங்களோட நீ டேட்டிங் போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினியும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் வருது, அவளும் அட்டன் பண்ணி பேசுறா. அப்ப டக்குன்னு கடுப்பா வர என்னன்னு பார்த்தா அவள்கிட்ட பர்மிஷன் கேட்காம யாரோ ஒரு பையன் கூட டேட் பண்றதுக்கு அவர் வந்து ஓகே சொல்லிருப்பாரு. இதை நினைச்சு கடுப்பாயிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டும் ஹீரோனிட்ட புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஹீரோனியோட ஃப்ரெண்டு ஹீரோனியை பார்த்து எனக்காக இந்த வாட்டி திரும்ப ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க இவ்வளவு முடியவே முடியாது, அது மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பார் போல இவரோட அப்பா. அந்த டேட்டிங்கு நம்ம ஹீரோனி அனுப்பி நம்ம ஹீரோனிக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு அந்த பையனை ஏமாத்தி ஓட விட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரி திரும்ப பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி மாட்டவே மாட்டேன்னு சொல்றா. கடைசியா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு சரி நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்ல இவளும் சரி மாசம் கடைசியா இருக்கு காசு கூட கையில இல்ல பரவாயில்ல இந்த ஒரு வாட்டி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரின்னு சொல்றா. அதோட இங்க நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, அவன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனோட பிஏ வந்து சார் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேட்டிங் இருக்கு, சோ கண்டிப்பா நீங்க 7 மணிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல இவனும் அதெல்லாம் முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பதான் பிஏ சொல்றான், இல்ல சார் உங்களுக்கான டேட்லாம் வந்து ஷெடியூல் பண்ணிட்டேன், சோ நீங்க கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான், எப்படியாச்சும் 10 டேட்டிங் உள்ள ஏதாச்சும் ஒரு பொண்ணா பார்த்து அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல இவனும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க இல்ல சார் 11வது 17வது டேட்டிங்ல உள்ள பொண்ணுலாம் வந்து சைனா வேற வேற நாட்டுல இருக்கு, நீங்க எல்லாம் அங்க போயிட்டு டேட்டிங் பண்ணிட்டு வரணும்னாவே உங்க டைம் சுத்தமா வேஸ்டர் அப்படின்னு சொல்ல இவனும் சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனிக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு பயங்கரமா மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு டேட்டிங் அனுப்பிடுறான். நம்ம ஹீரோனி வந்து சூப்பரா மேக்கப் போட்டு அங்க உட்காந்துருக்கா, இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணி அவ நம்மளை ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிடணும் அப்பதான் நம்ம வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே உட்காந்துருக்கா. அதே நேரம் பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நீங்க தானே மிஸ் யாங்ஸி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனி ஆமான்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே வாய் அடைச்சு போயிட்டு ஆஹா என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெய் பறந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவ சுயனனுக்கு வந்துட்டு ஆமா ஆமா நான் தான் யாங்ஸி உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றான். அதோட ரெண்டு பேரும் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட விசிட்டிங் கார்டை நம்ம ஹீரோனி கையில கொடுக்க அவ யதார்த்தமா அவன் பேரை படிச்சு பார்த்துட்டு கம்பெனி நம்ம பாக்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோனி வேலை பாக்குற கம்பெனி தாங்க அது, அப்பதான் அவளுக்கு புரியுது அப்ப நம்ம கம்பெனியோட பிரசிடென்ட தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்கப்புறம் டக்குன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு சொல்ல ட்ரை பண்ற, ஆனா அவன் ஃப்ரெண்டு போனை எடுக்கவே மாட்டான், இவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் யோசிக்கிறான், சரி ஓகே இவ்வளவு பெரிய கம்பெனியில அவனாட்டி நம்மள கண்டுபிடிக்க முடியாது, அதனால நம்ம பிளானை நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்றா. இவ்வளவு தைரியமா போயிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி உட்காரா, இருந்தாலும் அவளுக்கு கையில வந்து பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கு. சரி ஓகே வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவளோட மேல போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ரொம்ப அகக்கோட ஒரு மாதிரியான போஸ்ட்லாம் கொடுக்குறா. அதை கூட நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா தான் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவ வச்சிருக்க ஹேண்ட் பேக் அவ செப்பல் எல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறா. இந்த மாதிரி
மாதிரி ஓவரா சீன் போற பொண்ணுங்களை வந்து பசங்களுக்கு பிடிக்காதுல, சோ அந்த மாதிரி ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோனி பண்ற குரலி வித்து எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்காம அவன் படுக்க ஏதோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். அவனும் சொல்றான், சாரிங்க ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு அதான் அனுப்பிட்டு வந்தேன். சரி நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனியும் என்ன பண்ணாலும் வேலைக்காக மாட்டேது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே இது தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வேண்டாம் ரூமுக்கு போலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறான். அதே நேரம் நம்ம ஹீரோனியோட காலை பாக்குறான், பார்த்தா அது வந்து வெலை வெலை நாடிட்டு இருக்கு. அப்பவே புரிஞ்சுக்கிறான் இவ வந்து சும்மா நம்மள்ட்ட நடிச்சுட்டு இருக்கா தைரியமா இருக்கிற மாதிரி, ஆனா உள்ளாக்க வந்து பயந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவள்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உண்மையிலேயே வந்து ஒரு ரூமை புக் பண்றாங்க. நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க வேற மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டே இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் சரி வாங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ஹீரோனி என்ன பண்றேன்னு தெரியாம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓட ட்ரை பண்றான். அப்ப ஒரு லேடி வந்து அவ மண்டே அப்படியே பிடிச்சி இழுத்து எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்துட்டு இப்ப வேற ஒரு பையன் கூட போவ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. அதே நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த லேடியோட கையை எடுத்து விட்டுட்டு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க இவங்க அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் கிடையாது கிடையாது இருங்க நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காமிக்கிறா. பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம ஹீரோனி போட்டுக்க ட்ரெஸ் முடி அவ ஹேண்ட்பேக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா மூஞ்சி தெரியவே இல்ல. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா இந்த பொண்ணு அந்த பொண்ணா இருக்காது போய் உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு உண்மையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த ஹீரோனி யோசிக்கிறா, பேசாம நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அந்த பொண்ணு சொன்னச்சுல பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நாட்டான் எனக்கு பசங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால நான் நிறைய பசங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்னு இவர் சொல்ல அதே நேரம் உள்ளாக சண்டை போட்டால அந்த பொண்ணு வெளியே கத்திக்கிட்டு வர நம்ம ஹீரோனி இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. அதுக்கப்புறம் நம்ம பிஏவும் அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். அப்பதான் பிஏ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பசங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கான் சோ நிறைய பசங்க கூட பேசுவாளாம் அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம பிஏவும் சரி ஓகே விடுங்க நம்ம வேற நல்ல பொண்ணா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோட தாத்தாவும் போன் அடிக்கிறாரு. அந்த போன்ல என்ன சொல்றான்னா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம பிஏக்கு தூக்கி வாரி போட்டு டக்குன்னு பிரேக் அடிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா ஏதாச்சும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம தாத்தா வந்து கல்யாணம் பண்ணு தொலை பண்ணிட்டு இருக்க மாட்டார்ல சோ அதனாலதான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொதல் டேட்ல பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க நம்ம ஹீரோனியும் ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காளோ அப்ப நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு போன் வர அவ போய் பேசிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம ஹீரோனியும் வந்து செம்மையா பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனியோட ஃப்ரெண்டு உள்ளாக வந்து அடியே என்னடி பண்ணி தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ்வளவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிற அப்பதான் சொல்றா அந்த பையன்ட்டு நீ என்னத்தை சொல்லி தொலைஞ்ச அந்த பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு கேட்க என்னன்னா என்ன இல்லடி ஒன்னடி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோனியும் வந்து ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கா. அப்ப லிப்ட் க்ளோஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல உள்ள லிப்ட் ஓபன் ஆக சரி உள்ளாக்க போலாம் சொல்லிட்டு உள்ளாக்க போறா. பார்த்த வேகத்துக்கு திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பிடுறான். பார்த்தா லிப்ட் உள்ளாக நம்ம ஹீரோ பிஏ அப்புறம் சேர்மன் மூணு பேருமே இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நம்ம சேர்மன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நிறைய இடம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனி வெளியே நின்றுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் சரி நீங்க வர போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாம நம்ம ஹீரோனி அப்படியே உள்ளாக்க மூஞ்சி மறைச்சிக்கிட்டே நிக்கிறான். அதோட ஹீரோனி போக வேண்டிய ஃப்ளோர் வர டக்குன்னு அவட அவளோட ஐடென்டி கார்டு கீழே விழுந்துடுது. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ஐடென்டி கார்டை எடுத்து ஹாரி கொஞ்சம் நிலுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனிக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு எப்படி என் பேர் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவனும் உங்க ஐடென்டி கார்டை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்ல இவனும் அப்படியே ரிவர்ஸ்ல வந்து மூஞ்ச கூட காட்டாம கையை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்ட அவன் ஐடென்டி கார்டு அவளோட கையில கொடுக்க அங்கேயும் ஓடியே போயிடுறான். அதோட ஹீரோ காமிக்கிறாங்க நம்ம தாத்தாவும் கேட்கிறாரு உண்மையா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் எனக்கு உண்மையிலே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தாத்தாவும் பியும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாரு உன்னோட பாஸ் மாதிரியே நீனும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்காதப்பா ஒழுங்கா நல்லா ஒரு பொண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவனும் சரிங்கிற மாதிரி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க அவ வந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு குழந்தை ஓடி வந்து டக்குன்னு அவ ட்ரெஸ்ல இடிக்க அந்த பொண்ணு கையில வச்சிருந்த மார்க்கர் வந்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு ட்ரெஸ்ல லைட்டா கிறுக்கி விட்டுது. டக்குன்னு அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை பிடிச்சி திட்ட அப்ப நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு இருப்பாள் அவ அப்படியே பொறுமையாக வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த மார்க்கரை வாங்கி ட்ரெஸ்ல கிறுக்குனுச்சுல அதுல வந்து அழகா பூ மாதிரி உறைஞ்சிட்டு பாத்தியா இப்ப எவ்வளவு அழகாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட ரொம்பவே அன்பா நடந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோட பிஏவும் இங்கேதான் நிக்கிறான். நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு பண்றது எல்லாத்தையும் இவனும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோனியோட ஃப்ரெண்டும் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு அவளோட ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு அங்கேயும் போயிடுறா. பார்த்தா அவளோட சாவியையும் அவளோட வாலட்டையும் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது ஆஹா மறந்து வச்சுட்டு வந்தேன் சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோட பிஏ மேல இடிச்சிருவா. அப்ப அவளோட ஜூஸ் பாட்டில் கீழே விழுக அதை நம்ம பிஏ எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க அப்ப அவனோட மூஞ்ச ஹீரோனி ஃப்ரெண்டு பார்க்க என்ன இவ்வளவு அழகா இருக்கான் இந்த மாதிரி ஒரு அழகான பையனை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது அவங்க உடம்பெல்லாம் செடி முளைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பிஏட பேக்ரவுண்ட் வந்து அப்படியே ரெயின்போ எல்லாம் போற மாதிரி தெரியுது. இவளுக்கும் ஹார்ட் பீட் வந்து பட பட
அடிக்குது, அப்ப இங்க ஒரு காதல் மலருதா, அப்புறம் ஜூஸ் பாட்டில கொடுத்துட்டு அங்கேயும் போயிடுறாரு. அவ யோசிக்கிறா, ஆஹா நம்பர் வாங்காம போயிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஹீரோனி ஹீரோனி ஃப்ரெண்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றா, ஏ அந்த பையன் எனக்கு கால் பண்ணாண்டி இன்னைக்கு நைட்டு திரும்ப மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காண்டி, எனக்கு இன்னைக்குதான் முக்கியமான மீட்டிங் இருக்கு, தயவு செஞ்சு நீனே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனி முடியவே முடியாது நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்றா, நீ தானே ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போனேன், சோ நீனே திரும்பவும் போயிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோனி உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அங்க வரா. அப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், ஏன்டா அவளை தானே டேட்டிங் பண்றதுக்காக வந்திருப்பான், சோ அவ நம்பரை தான் வந்து இவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. இவனும் கால் பண்றான், ஆனா இங்க நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு போனை நோண்டிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோனி பக்கத்துல அவன் போயிட்டு, ஓ உன்ட்ட போன் வேற ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோனியோட போனை புடுங்கி இவனோட நம்பரை டயல் பண்ணி அவனுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோனி நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறா. ஹீரோனி கேக்குறா, எவ்வளவு தைரியம் தான் என்ன கேட்காம என் போன் நம்பரை நீ எடுத்துருப்ப அப்படின்னு கேட்க, ஆமா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், சோ உன்னோட எல்லா நம்பரும் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடியே உட்காறான். அப்ப நம்ம ஹீரோனி கோபமா, எனக்குலாம் இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கண்டிப்பா உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா எந்திரிச்சு போயிடுறா. நம்ம ஹீரோவும் நேரம் அவள்கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சி இழுத்து தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு கேட்கறா, அது எப்படி ஒரு நாள் தான் நம்ம மீட் பண்ணிருக்கோம், எப்படி அதுக்குள்ள ஒன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம வந்து பத்து டேட்டிங் மேல போலாம், என்ன பத்தி முழுசா நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. அப்ப அவளோட கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு கீழே விழுக போக, அப்ப நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சு அவளை அழகா அப்படியே தூக்குவான். அதோட நம்ம ஹீரோனியும் அங்கேயும் டக்குன்னு கிளம்பிடுவா. அவ நடந்து போயிட்டு இருக்கும் போது புலம்பிட்டே போவா. இவன் என்ன அவன் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான், சரி என்ன பைத்தியக்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் போது இவளுக்கு ஆப்போசிட்ல மின்ஹூ நடந்து வருவான். ஆஹா இவன் நம்ம இந்த கோலத்துல பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு கார் வரும், அது உள்ளாக்க ஏறி உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா தலையை நிமித்தி யாரா உட்காந்துருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கார்ல தாங்க அவன் ஏறி உட்காந்துருப்பா. அதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட் கண்டிப்பா இன்னும் சூப்பர் ஆகும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம பாக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோ அடுத்த ஒரு எபிசோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.